வணக்கம் வெல்கம் டு அம்மா சமையல் நம்ம இன்னைக்கு பண்ண போறது சுக்குமல்லி காபி வாங்க எல்லாரும் வீடியோக்குள்ள போலாம் அடுப்ப பத்த வச்சு பேன் வச்சிருக்கேன் அதுல 2 டேபிள் ஸ்பூன் தனியா சேர்த்துக்கிறேன் தனியாவை பொன்னிறம் ஆற வரைக்கும் வறுத்துக்கலாம் இப்ப பாருங்க இது பொன்னிறமா வறுந்துருச்சு இப்போ இதல ஒரு துண்டு சுக்க தட்டி சேர்த்துக்கறேன் இதையும் நல்லா வறுத்துக்கறேன் 2 ஏலக்காய் 2 கிராம்பு 5 மிளகு இது கூட சேர்த்துக்கறேன் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வறு வறுத்துக்கறேன் வறுத்தாச்சு அடுப்பு அணைச்சிடலாம் எல்லாத்தையும் வேற தட்டில கொட்டி இருக்கேன் சூடு ஆறின உடனே மிச்சில போட்டு அரைச்சிக்கலாம் இப்போ சூடு ஆறிட்டு வறுத்ததை மிச்சில கொட்டிக்கிறேன் இப்போ இதை அரைச்சின்னு வந்துடுறேன் பாருங்க இதை பவுடரை அரைச்சாச்சு இந்த சுக்கு பவுடரை ஒரு டப்பாவில் போட்டு ஒரு வாரம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அடுப்பை பற்ற வச்சு ஒரு பாத்திரத்தில் 2 டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் அதில் ஒரு கட்டி வெல்லம் போட்டுக்கிறேன் இப்போ இந்த வெல்லம் கரையிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் நீங்கள் இந்த வெல்லத்துக்கு பதில் கறிப்பட்டி கூட போட்டுக்கலாம் பாருங்க வெல்லம் கரைஞ்சி நல்லா கொதிக்குது இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் சுக்குமல்லி பொடியை சேர்த்துக்கிறேன் நல்லா கரண்டி போட்டு கலக்கி விட்டுடுறேன் பாருங்க நல்லா கொதிக்குது பொடி போட்டு நல்லா ஒரு கொதி வந்தோடனே அடுப்பு அணைச்சிடலாம் இப்போ இதை வேற பாத்திரத்தில் வடிகட்டிக்கிறேன் அவ்வளவுதான் நல்லா வடிகட்டி எடுத்தாச்சு இப்போ இதை ஒரு டம்ளரில் ஊற்றி குடிக்க வேண்டியதுதான் வெறுமனே இதை குடிக்க வேண்டான்னு நினைச்சா கால் டம்ளர் பாலில் இதை ஊற்றி குடிக்கலாம் அவ்வளோதான் சுவையான சுக்குமல்லி காப்பி ரெடி இதில் நம்ம போட்டிருக்கிற மல்லி வாய்வு தொல்லையை சரி பண்ணும் சுக்கு ஜீரணத்துக்கு உதவும் மிளகு அஜீரணம் மலச்சிக்கல் அதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அம்மா சமையல் சேனலுக்கு எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி